ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதம் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்மதி அரிசியை வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சதம் ஃப்ளேவர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க நீள நீளமாக, ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு மூணு மிளகாவை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஏழு பூண்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க, 50 சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, ஒரு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பை நல்லா இடித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அடுத்தது சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லியெலை எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை முதல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. இப்போ அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் 50 நெய் போட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் 100 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கே வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆனாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற மிளகாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம இடித்து வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளிலாம் நல்லா நசுங்கிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாலாம் நல்லா சேர்ந்துருச்சு சிக்கனோட. இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன்லேருந்து வந்துருச்சு எல்லா தண்ணியும் வெளியே. இப்போ வதக்கி விட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே பிரியாணிக்கு 1 கல் அதிகமாக இருக்க மாதிரியே உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கனால சீக்கிரமாகவே அது வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா 1/4 கப் வெந்துருச்சு பாருங்கள். அரிசிலாம் நல்லா நீளமாகிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி மெதுவாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு
மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் போட்டுக்கோங்க. அடுப்பு அணைச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. தண்ணி அளவு கரெக்டாக வச்சா நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சதன் ஃப்ளேவர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.